மனசாட்சியுடன் பணியாற்றுங்கள். அதிகாரிகளை வசைப்பாடிய அமைச்சர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உள்ள பள்ளியில் பூமி பூஜை மற்றும் பயணியர் நிழற்குடை திறப்பு விழாவில் பங்கேற்று சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் துவக்கி வைத்தார். அறந்தாங்கி அருகே ஆவணத்தாங்கோட்டையில் நடுநிலைப் பள்ளியில் சுமார் 150 மேற்பட்ட குழந்தைகள் பயின்று வருகின்றனர். அப்பள்ளியில் ஃபேவர் பிளாக் பணிக்காக 3.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பணிகளை பூமி பூஜை செய்து அமைச்சர் துவக்கி வைத்தார். அப்போது பள்ளி வளாகத்தில் ஆய்வு நடத்திய போது கட்டிடங்கள் பழுதடைந்த நிலையில் இருப்பதை அறிந்து உடனடியாக அதிகாரிகளை கூப்பிட்டு புதிய கட்டிடம் கட்டும் பணிகளுக்கு நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டார். அப்போது அதிகாரிகளிடம், உங்கள் பிள்ளைகள் இந்த பள்ளியில் படித்தால் பணிகளை செய்யாமல் இருப்பீர்களா? அரசு நிதி ஒதுக்கி வரும் நிலையில் தங்கள் பணிகளை உடனடியாக செய்யுமாறு வசைப்பாடினார். தெளுவங்காடு ஊராட்சிக்குட்பட்ட காயக்காடு பகுதியில் 7 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பயணியர் நிழற்குடையை திறந்து வைத்து பொதுமக்களிடம் மனுக்களை வாங்கி குறைகளை கேட்டறிந்தார். நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள், கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உங்களால நமக்கு நிறைய கட்டணம் போகுது. பாவம் பிள்ளைங்க, ஏழை பிள்ளைங்க, உங்களோட பிள்ளைங்க நீங்கள் சேர்ந்து படிக்க வைப்பீங்களா? ரூல்ஸ் எல்லாம் இல்லை, நீங்கள் பாட்டு போட்டு கொடுத்துட்டே இருங்க, சாங்ஷன் ஆகி வந்துகிட்டே இருக்கும். ரூல்ஸ் எல்லாம் உங்களை யாரும் கேட்கும், இந்த ஸ்கூலுக்கு இருக்கானுச்சு கேளுங்க. 156 பிள்ளைங்க இருக்காங்க, உணவு ஒன்றும் அறியல, இப்போ இடிஞ்சு ஒன்றும் தெரியல, ஒரே கட்டடம் தான் இருக்குது. 156 பிள்ளைங்க, உங்கள் பிள்ளைங்களை இப்படி கொண்டு பள்ளிக்கூடத்தில் சேர்த்தீங்களா? பாருங்கள், மனசாட்சியும் பாருங்கள். இந்த ஸ்கூலுக்கு 3 கட்டணம் வந்தால் ஆஸ்பத்திரி இப்போ 1.5 லட்சத்தில் போட்டிருக்கேன். அதில் தான் பண்ணி இப்போ இது தலைவர் வேணும்னா எல்லாத்துக்கும் நல்ல பக்கா கட்டடம் கொடுத்துருக்கேன். 156 பிள்ளைங்க இப்போ நடுநிலை பள்ளி, 3 கட்டடம் வேணும், சாங்ஷன் உங்களுக்கு எழுதுறதா வேணும், அரசாங்கம் முடிக்கிறது. நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து பணத்தை கொண்டாந்து கொடுத்துருவோம். வெரி குட். உங்க பேர் என்ன? வீட்டு கிளம்புறாருங்களா? சரி சரி, உங்க பேர் என்ன? நல்லா படிக்கணும். உங்க பேரு? எந்த ஸ்டாண்டர்ட்? எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? எல்லாம் காலையில் சாப்பிட்டீங்களா? சரி சரி, பாருங்க.